கவிஞர் அம்முராகவ் அவர்களுடைய அவையின் கல் குடுவை இந்த கவிதை தொகுப்பு குறித்து தான் நான் பேச இருக்கிறேன். கவிஞர் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் வந்து அறிமுகப்படுத்தும் போதே சொல்லிட்டாங்க, இவருடைய முதல் கவிதை தொகுப்பு வந்து ஆதிலா, இது வந்து கிழக்கு பதிப்பகத்தின் மூலமாக வெளிவந்தது. இரண்டாவது கவிதை தொகுப்பு அவ்வையின் கண்குடுவை நம்மளது வாசகசாலையுடைய பதிப்பகத்தில் வெளியீடாயிருக்கு. இதில் வந்து பெரும்பாலான கவிதைகள் வந்து நம்மளுடைய மனதை ஈர்க்கக்கூடிய விஷயமா எதை பார்க்குறேன் அப்படின்னா, கவிதைகள் அத்தனையிலுமே வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்குது, அதாவது ஒரு இயல்பு தோணுது. நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமோ ஒரு இயல்பாக தோணும்போது அது நம்மை சார்ந்ததாக ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா, அது மாதிரியான ஒரு உணர்வை தான் தந்துச்சு இந்த கவிதை தொகுப்பை நான் வாசிக்கும் பொழுது. அதாவது ஒரு அதிகப்படியாக, அதாவது எதையுமே ரொம்ப அதிகமாக மிகைப்படுத்தாமலோ இல்லை வந்து அதை குறைபடாமலும் வந்து கூறியிருக்காங்க ஒவ்வொரு கவிதைகள்லேயுமே. புனைவு கவிதை அப்படிங்கிறதுனாலே அதில் ஒரு கற்பனை அப்படிங்கிறது தான் அதிகமானதாக இருக்கும், கற்பனை கலந்தாதானே அதில் ஒரு போதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கவிதையை நான் பார்ப்பேன். இதில் வந்து புனைவு சேர்ந்தாலுமே நிறைய ரொம்ப எளிமையாக இருக்கும், வாசிக்கும் போதே வந்து இதுதான் நான் அப்படின்னு ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு விஷயமா வந்து கவிஞர் வந்து ரொம்ப அழுத்தமாக அதை சொல்லியிருக்காங்க. இந்த கவிதைகளை வந்து இரண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒரு தலைப்பு வந்து செங்காந்தல், அடுத்த தலைப்பு அனிச்சம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தொகுப்பாளர் சொன்ன மாதிரி தான், அதாவது இயற்கை சார்ந்த ஒரு பல விஷயங்களை வந்து கவிதைகளில் கோர்த்துருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஒப்பீடு, ஒரு உவமைகள் எல்லாமே வந்து ஒரு இயற்கை சார்ந்த விஷயமாக இருக்குது அந்த செங்காந்தல் தலைப்பு கீழே வரக்கூடிய பெரும்பாலான கவிதைகள். அதாவது காடு, அதாவது வனம், புலி, அதுக்கப்புறமா யானை, இந்த மாதிரி மிருகங்களுடைய விலங்கோடு பெண்ணை வந்து ஒப்பிட்டு கூறியிருக்காங்க பெரும்பாலான கவிதைகளில். இந்த இவருடைய முதல் கவிதைகள் நீங்கள் வந்து இந்த படத்தில் பார்க்கலாம், அந்த அட்டை படத்துலேயே முதல் கவிதையுடைய வரிகளை தான் வந்து சௌமியா ஐயல் வந்து அந்த ஓவியமாக ஆக்கியிருக்காங்க. அதில் ஒரு புலி அந்த படம், இதில் வந்து நம்ம காட்டுக்கே ராஜா சிங்கம் தான் சொல்கிறோம், ஆனால் புலியை தான் நம்ம வந்து நம்மளுடைய கொடியில் வச்சுருக்கோம். ஒரு வீரத்துடைய அடையாளம், ஒரு துணிச்சல், ஒரு வலிமையினுடைய ஒரு அடையாளமாக நம்ம புலியை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா சிங்கம் கூட்டமாக வேட்டையாடும், புலி தனியாக வேட்டையாடும். இங்கே வந்து பெண்ணுடைய வலிமையை வந்து புலிக்கு ஒப்பீடாக நிறைய ஒரு சில கவிதைகளில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு யானையினுடைய கதறலையும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இயற்கை சார்ந்த பெரும்பாலான ஒப்பீடுகளை வந்து இவருடைய கவிதைகளில் பார்க்க முடியுது. இரண்டாவது தலைப்பு அனிச்சம் அப்படிங்கிற வரக்கூடிய தலைப்புகளில் அனிச்சம் மலர் நமக்கு தெரியும், அதை இலக்கியங்களில் நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. முகந்து பார்த்தாலே வந்து வாடி போயிடுமா, அந்த அளவுக்கு ஒரு மென்மையானது. பெண்ணினுடைய அக உணர்வுகள், பெண் எவ்வளவு மென்மையானவள் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக வந்து அடுத்த தலைப்பில் கீழே வரக்கூடிய அகம் சார்ந்த கவிதைகள் நிறைய வந்து வெளிப்படுத்துது, பெண்ணுடைய உணர்வுகளை குறிப்பதாக இருக்குது. இதில் வந்து நாம் வந்து மேலோட்டமாக பார்க்கவும் முடியுது, சில விஷயங்கள் வந்து அது ஒரு உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. வாழ்வில் நடக்கக்கூடிய வந்து ஒரு பெண் சந்திக்கக்கூடிய போராட்டங்களும் இருக்குது. அவங்களுடைய ஒரு காதல் சம்மந்தமாக இருக்கலாம், பிரிவு சம்மந்தமாக இருக்கலாம், எல்லா விதமான உணர்ச்சிகளையும் வந்து குறிப்பிடுவதாக இருக்குது. இது ரொம்ப சாதாரணமான கவிதையாக தான் இருக்கும், ஆனால் இது எல்லாருடைய மனசுலேயும் வந்து தோணும். வாசிக்கும் போது எனக்கு அந்த ஒரு உணர்வு ஏற்படுத்திய ஒரு கவிதை, நினைவுகளில் நிறைந்தவள் அப்படின்னு சொல்லி. யாரோ கூவி அழைக்கிறார்கள் அம்மு, அந்த கூட்டத்தில் இருக்க அத்தனை குழந்தைகளுமே திரும்பி பார்க்குதான். ஏன்னா ஒரு குழந்தைய வீட்டில் எத்தனையோ எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் அந்த அம்முங்கிற ஒரு வார்த்தை வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அம்மு இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை வருது. இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான், ஒரு குழந்தைய அம்முன்னு கூப்பிட்றாங்க, ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்க அத்தனை குழந்தையும் திரும்பி பார்க்குது அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக எனக்கு பிடித்திருந்த கவிதை இது. அதே மாதிரி ஒரு நீங்கள் வந்து என்ன தான் வந்து ஒரு உலக அழகிய பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைகிட்ட யார் அழகுன்னு கேட்டால் அந்த குழந்தை கண்டிப்பாக அவங்க அம்மா தான் அழகுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் வந்து அந்த குழந்தையுடைய கண்களில் அங்கே அன்பு தான் வந்து அழகு. அதே மாதிரி ஒரு காதலனுக்கோ ஒரு தலைவனுக்கோ வந்து அந்த பெண், அந்த காதல் செய்யக்கூடிய அந்த பெண் மட்டும்தான் அழகாக தெரிவாங்க அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு கவிதை. எனக்கு அந்த கவிதையை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை. உஷ்ணம் மேவும் ஒரு பகல், ஈரப்பசையற்ற காற்றின் விசையால் உலர்ந்த ரோமங்கள் கட்டுக்குலைந்திருக்கின்றன.
வியர்வையின் நசநசப்பில் ஊறும் சரீரம் எண்ணெய் பிசுப்பேறிய ஒரு துணியைப் போல கிடக்கிறது. ஒன்றும் ஓடவில்லை. இப்போதும் அவன் சொல்கிறான், ஒரு ஓவியம் போல நான் இருப்பதாய். ஓவியம் போலவா என்கிறேன். ஆமாம், ஒரு பனி பிரதேசத்தின் ஓவியம் போல என்று மறுபடியும் சொல்கிறான். நான் குளிரில் வியர்த்து போகிறேன். இதில் அழகு என்பது அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய காதல். அந்த காதல் கண்கொண்டு பார்க்கும்போது எத்தனை பெண்கள் வந்து இருந்தாலுமே அவளுக்கு வந்து அவனுக்கு அவள் தான் அழகு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கிற கவிதை இது. நினைவுகள் பெரும்பாலான கவிஞர்கள் எழுதுவது தான். நினைவுகள் குறித்தும் நிறைய கவிதைகள் இருக்குது. அதாவது பெரும்பாலும் நினைவுகள் வந்து ஒரு வரமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே நினைவுகள் இருக்கும். நினைவுகள் வரமாகவும் இருக்கும், அதே நேரங்களில் பல சமயங்களில் அதுவே நமக்கு ஒரு சாபமாகவும் இருக்குது நமக்கு. அதாவது ஒரு சந்தோஷமான விஷயங்களை நம்ம நினைத்து திரும்ப திரும்ப அதை பார்த்து, ஒரு புகைப்படமோ பழைய புகைப்படமோ ஒரு பால்ய காலத்து ஒரு நினைவுகளை நம்ம திரும்ப திரும்ப நினைக்க விரும்புகிறோம். அந்த ஆனால் வந்து அதுவே வந்து பிரிவோ இல்லை ஒரு காதலினுடைய ஒரு பிரிவு அந்த மாதிரி ஒரு விஷயம் துக்கமான விஷயங்களையும் அதே நினைவுகள் தான் நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ நினைவுகள் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உடைப்படாத குமிழியை கைகளில் ஏந்த துரத்தும் ஒரு குழந்தையை போல நினைவுகளை துரத்துகிறது மனம் அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு வரிகளில். இந்த மாதிரி கவிதைகள் வந்து என்ன சொல்கிறது, இயல்பாக இருக்குது, ரொம்பவே இயல்பாக இருக்குது. ஆனால் இவருடைய சொல்லாடல் வந்து ரொம்ப எதாவது அதுக்காக ஒரு மெனக்கடலும் தெரியுது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நினைவுகள் குறித்து பல கவிதைகள் இருந்தாலும் ஒரு கவிதையை வாசித்து இன்னொரு கவிதையை வாசிக்கும் போது அது வந்து ஏற்கனவே இதை தானே சொல் இதுதான் வந்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னு இருந்தால் கூட அந்த வார்த்தைகளோ எதுவுமே திரும்ப வரவே இல்லை எந்த இடத்துலையுமே. ஒவ்வொரு தலைப்பிலான கவிதைகளுமே வந்து பெரும்பாலான நம்ம வந்து புதிதாக வந்து வாசிக்கக்கூடிய ஒரு உணர்வை தான் தருது பெரும்பாலான கவிதைகள். அதே மாதிரி ரொம்ப வேடிக்கையாகவும் ஒரு சில கவிதைகள் அமைஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி உழவு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதை இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பொருள் வாங்கணும்னு இப்போ வந்து நம்ம ஒரு அமேசானோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஏதோ உள்ள சர்ச் பண்ணால் கூட உடனே அந்த சர்ச் ஹிஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலும் அதோட ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இது தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு உழவு பார்க்குது அப்படி நமக்கே தெரியாமல் நம்மளே உழவு பார்த்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு அந்த அது சார்ந்த ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு கவிதை படுத்தியிருக்காங்க. அடுத்தது சாத்தியப்படாத ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு கவிதை, குப்பியில் அடைப்பட்ட கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவிதையை வாசித்த உடனே எனக்கு கண் முன்னாடி ஒரு ஓவியம் வந்துச்சு. அதாவது நீங்களும் இமேஜின் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா ஒரு கடல் பரப்புடைய மேல் பரப்பில் ஒரு கடல் கண்ணி வந்து தண்ணீருக்கு அடியில் இருக்கிறாள். அவளை வந்து பிடித்தவாறு அதை அவளை கட்டி அணைத்தவாறு மேலே வந்து ஒரு இளைஞன் சிறகுகளோடு இருக்கிறான் சரிங்களா. ஸோ இதில் வந்து எப்படின்னா இது இருவருக்குமே சாத்தியப்படாத ஒரு வாழ்க்கை. அந்த மீன் பறவையாக முடியாது, அதே மாதிரி பறவை வந்து மீனாக முடியாது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து இதில் கவிதையில் சொல்லியிருக்காங்க. மீன் பறவையாகவோ பறவை நீந்தவோ வாய்த்திடாத ஒரு வாழ்வு என்று தான் வந்து பெருமூச்சு விட வேண்டியிருக்கு பெரும்பாலான சமயங்களில் அப்படின்னு ஒரு கவிதையும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய கவிதைகள் வந்து ரொம்ப இயல்பாக அமைந்திருக்கிறது தான் வந்து இந்த கவிதை தொகுப்புடைய ஒரு நல்ல ஒரு வெளிப்படுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மையாக நான் பார்க்குறேன். இது மாதிரி நிறைய கவிதைகள் இருக்குது. நீங்களும் வாங்கி படித்து ரசிக்கணும், அதோடைய அனுபவங்களை நீங்களும் பெறணும்னு நினைக்கிறேன். வாசக சாலைக்கு மிக்க நன்றி இந்த வாய்ப்பளித்தமைக்கு. மேலும் வந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி.